வணக்கம். இன்றைக்கான பேப்பர் நியூஸை பார்த்துருவோம். பூரண கும்ப மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஸ்ரீரங்கம் ராமேஸ்வரம் கோவில்களில் பிரதமர் மோடி சிறப்பு வழிபாடு. அக்னி தீர்த்த கடல் 22 தீர்த்த கிணறுகளிலும் புனித நீராடினார். அயோத்தியில் நாளை கும்பாபிஷேகம். மலர்கள் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்படும் ராமர் கோவில். தெல்லான பக்தர்கள் குவிந்தனர். கேலோ இந்தியா போட்டியில் முதல் தங்கத்தை தமிழகம் பெற்றது. இரட்டை சகோதரர்கள் யோகாசனத்தில் அசத்தல். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் 635 கோடியில் காற்று மாசு ஏற்படுத்தாத 1666 புதிய பஸ்கள். முதல் கட்டமாக 100 பஸ்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காலி மதிப்பாட்டல்களை திரும்ப பெறும் திட்டம் மேலும் 5 மாவட்டங்களில் அமல். பொதுமக்கள் வாங்காமல் இருந்த பொங்கல் பரிசு தொகை 1.5 லட்சத்துடன் தலைமறைவான ரேஷன் கடை ஊழியர். போலீஸ் ஒலைவீச்சு. கவர்னர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கு. கருக்கா வினோத் மீது 680 பக்க குற்றப்பத்திரிகை. பூந்தமல்லி சிறப்பு கோர்ட்டில் என்ஐஏ அதிகாரிகள் தாக்கல். தூத்துக்குடியில் கத்தியால் கழுத்தை அறுத்து நர்ஸ் தற்கொலை. எலிக்கடித்து உடல்நலம் பாதிக்கப்பட்டதால் விபரீதம். மாநாட்டு சுடரை உதயநிதி ஸ்டாலினிடம் இருந்து பெற்றுக்கொண்டார். இருசக்கர வாகன பேரணியை மேடையில் இருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பார்வையிட்டார். மாநில உரிமைகளை மீட்கவே திமுக இணையணி மாநாடு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேட்டி. சேலத்தில் திமுக இணையணி மாநாடு. பவானியில் கடும் போக்குவரத்து நெரிசல். வாகன ஓட்டைகள் அவதி. நாங்கள் தூய்மையாக வைத்திருக்கிறோம். கோவில்களை சுத்தப்படுத்துவது போல சிலர் விளம்பரம் செய்கிறார்கள். அமைச்சர் சேகர்பாபு தாக்கு. குரூப் 2 முதன்மை தேர்வில் வெற்றி பெற்ற தேர்வாளர்களுக்கு மனிதநேய பயிற்சி மையம் சார்பில் மாதிரி நேர்முக தேர்வுகள் நாளை பதிவு செய்யலாம் என செய்தி துரைசாமி அறிவிப்பு. இன்னைக்கு 2 அடிஷனல். சேலம் மாவட்டம் வினோக்கோலம் பூண்டது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் குவிந்தனர். திமுக இளைஞரணி மாநில மாநாடு. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மாநாட்டு மலரை வெளியிட்டு பேசுகிறார். நில மோசடி தொடர்பாக ஜார்க்கண்ட் முதல் மந்திரியிடம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. சாதி மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்த முயற்சி. பாஜக மீது ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. சுவிட்சர்லாந்து டாவோசியில் நடந்த உலக பொருளாதார மன்ற கூட்டத்தில் தமிழகம் பங்கேற்பு. அரங்கம் நிறைந்த காட்சிகளாக ஓடும் அயலான். சிவகார்த்திகேயன் ஏலியன் கூட்டணிக்கு குவியும் பாராட்டு. சீனாவில் பள்ளி விடுதியில் தீ. மாணவர்கள் உட்பட 13 பேர் கருகி சாவு. திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. நடிகை குஷ்பு பேட்டி. ஞாயிறு மலர், குடும்ப மலர். பாலத்தின் தடுப்பு சுவரில் கார் மோதி 4 பேர் உடல் நசுங்கி பலி. வேளாங்கண்ணிக்கு சென்ற போது துயரம். புதிய செயலி மூலம் ஓரின சேர்க்கைக்கு அழைத்து வாலிபரை தாக்கி பணம் செல்போன் பறிப்பு. திருப்பூரில் 5 சிறுவர்கள் கைது. சத்தியமங்கலம் மார்க்கெட்டில் மல்லிகைப்பூ கிலோ 5100 விற்பனை. ஒரே நாளில் 1980 உயர்வு. ஈரோட்டில் இருந்து 3 புதிய வழித்தடங்களில் பஸ் சேவை. அமைச்சர் முத்துசாமி தொடங்கி வைத்தார். ஓகே, அவ்வளோதான். நாளைக்கு பார்க்கலாம். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ் தரமான பாக்குத்தட்டுகளின் தயாரிப்பில் முதலிடம். அனைத்து சைஸ்களிலும் ஏற்றுமதி தரத்தில் பாக்குத்தட்டுகள் மொத்தமாகவும் சில்லறையாகவும் கிடைக்கும். ஸ்ரீ தனவேல் முருகன் ஏஜென்சிஸ், தாமரபாளையம்.